ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னடா போட்டலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியா பக்கத்தில் ஒரு திருவை நடந்தது. திருவை நடந்து முடிச்சுட்டு வந்தவனே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வரவே இல்லை. பார்த்தவனே இந்தமாதிரி லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் தான் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் பின் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றதான் பண்ணி பார்க்குறோம். பின் நம்பர் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, மேலே டேக்லாம் இருக்கும், அந்த டேக்கை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டோட பின் இது தான். ஓகேங்களா, ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டோட பின் வந்து இது தான். இந்த பின் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே கம்ப்ளீட், ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டோட இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா, நம்ம போகிற வீடியோவுக்கு டைரெக்டாக இன்கம் வரும். அது வந்து அதனால் நம்ம எப்படி இதாகுன்றத இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸன் அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் பின் நம்பர் எப்படி வந்து என்டர் பண்ணி அதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டம் ஓப்பன் பண்ணியாச்சு. சிஸ்டமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தவனே யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. ஏன் ஸ்டுடியோக்குள்ளே போக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் தான் வெரிஃபை பண்ணணும். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன், அதுக்காக தான். ஓகேங்களா, இப்போ யூடியூப் ஸ்டுடியோ கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்த உடனே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஆட்ஸன் அக்கௌண்ட்டோட ரெவன்யூ வர சொல்லி அதுக்காக ஒரு மெசேஜ் வந்து நம்மளை வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஏர்னிங்கில் இப்போ போனீங்கன்னா முன்ன இருந்தது இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணனே மேலே ஒரு இது காட்டு பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த ஷார்ட் வீடியோக்கான ரெவன்யூ அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா, அதை நம்ம பரிமைப்படுத்தலாம். இது ஷார்ட் வீடியோவுக்கு ரெவன்யூ எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான வீடியோ நான் கீழே எப்படி அப்ளை பண்ணி போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏர்னிங்கில் போங்க. ஓகேங்களா, ஏர்னிங்கில் போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், அந்தந்த சைடில் அவங்க கெட் பெய்டுன்றது போட்டு கன்ஃபார்ம் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் இன் ஆட்ஸன்ஸ் அப்படி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண ஆட்ஸன்ஸ் கொண்டு டேரெக்டாக போவோம். கீழே பாருங்கள், வெரிஃபை யுவர் அட்ரஸ். ஓகேங்களா, டு வெரிஃபை யுவர் அட்ரஸ் இந்த மெயில் பர்சனல் வெரிஃபிகேஷன் இந்த பின் நம்பர். ஓகேங்களா, ஆட்ஸன்ஸ் கொண்டு வந்து பின் ஜென்ரேட் பண்ணல, நம்ம இப்போ கம்ப்ளீட் இன் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நமக்கு ஆட்ஸன்ஸ் கொண்டு தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, தனியாக போய் நம்ம ஆட்ஸன்ஸ் கொண்டு போட்டு லாகின் பண்ணோம்னா எந்த யூடியூப் சேனலில் நீங்கள் லாகின் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியில் ஆட்ஸன்ஸ் கொண்டு இருந்தால் அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு, இப்படி தான் இருக்கும். இதில் வெரிஃபைபிள் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அதில் கொடுத்து பண்ணலாம். இந்தமாரி நமக்கு டாஸ்க் போர்டில் காட்டலை, எனக்கு மேலே ஒரு ஆப்ஷன் காட்டுது. மேலே என்ன, இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து காமிக்க சொல்லி ஆக்ஷன் பண்ண சொல்லி வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். இதில் எனக்கு டாஸ்க் போர்டில் வரல அப்படின்னா என்ன போய் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டில் போங்க. பேமெண்ட்டில் போயிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணினாங்கன்னா வெரிஃபிகேஷன் செக் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள், ஐடென்டி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் இதில் என்டர் த பின் பில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கிடந்த சிக்ஸ் டிஜிட்டல் பின் நம்பரை இதில் தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்மளோட பின் நம்பர் என்னவோ நமக்கு வந்திருக்குல்ல அந்த பின் நம்பர் வந்து ஜென்ரேட் என்டர் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு வந்து லெட்டரில் வந்த அந்த பின் நம்பரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு கீழே சமிட்ன்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடும். ஓகேங்களா, சமிட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுனே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. நம்ம ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது தான் போகும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதால் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அட்ரஸ் அக்கௌண்ட் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரரும் வராது, மட்டும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த மேலே இருந்த எரர் வந்து வரல, நம்ம இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான், கம்ப்ளீட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, பேமெண்ட்டில் போயிட்டு இது பண்ணிக்கலாம். பேமெண்ட்டை வேணால் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு நமக்கு ஆட்ஸன் இல்லை, ஆட்ஸன் இருக்கும், பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு வெறி ஆட்ஸன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஆட்ஸன்ஸில் வர்றது நம்ம அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் யூடியூப்னு ஒன்று காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, யூடியூப்லேருந்து நம்ம ஆட்ஸன் அக்கௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா $26 வந்திருக்கு. ஓகே, $26, $10 மேலே வேணால் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஆட்ஸன்ஸ் யூடியூப் போனால் உடனே நமக்கு பேமெண்ட்டை தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ பேமெண்ட் ஏர்னிங் தான் காமிக்குது. ஓகே, இந்தமாரி வந்துச்சு. நீங்கள் எதுக்கும் போய் உள்ளே இப்போ நம்ம யூடியூப்பில் போயிட்டு திரும்பி வந்தோம் அப்படின்னா கெட் ஷாட் வந்துடும். இப்போ நம்ம யூடியூப் போங்க, யூடியூப் போயிட்டு அந்த கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், யூடியூப் ஸ்டுடியோவும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ வெரிஃபிகேஷன் பண்ண உடனே பட் அது ஒரு 24 hoursக்குள்ளேயே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும், ஏன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிச்சு. இனிமேல் வர ஆட் அமௌண்ட் வந்து நம்ம டைரெக்டாக ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கன்ஃபார்ம் இன்ஜென்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது, இப்போ கன்ஃபார்ம் வரும் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அது பின் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 1 days இல்லை 24 hours கழிச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்ஸன் அக்கௌண்ட் நம்மளை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த அட்ரஸ் இதுவோ அந்த இது வர்றது இப்போ கெட் ஸ்டார்ட்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள், ஓகே
லெட்ஸ் கெட் யுவர் ஸ்டார்டர். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.